ஜெயராமானுஜம். ஸ்ரீ ஆளவந்தாரின் சீடர்கள் எப்படியும் ஸ்ரீ ராமானுஜரை அழைத்து வந்து ஸ்ரீ ஆளவந்தாரின் பீடத்திலே ஏற்றி வைக்க வேண்டும் என்ற விருப்பத்தில் பெரிய நம்பியிடம் சென்றார்கள். ஸ்ரீ ராமானுஜ முனி ஆச்சாரிய பீடத்தை அலங்கரிக்க வேண்டும். அவரை அழைத்து வர யாரை அனுப்பலாம்? வரரங்கர் தெய்வீகமாக இசைப்பாடல் பாடுவதில் வல்லவர். காஞ்சி பேரருளாளப் பெருமானோ சங்கீதப் பிரியன். பெருமாள் அரையரின் சங்கீதத்தை கேட்டு வரமளிப்பான். அதை பயன்படுத்திக் கொள்ளச் சொல்வோம். பெரிய நம்பியும் பாகவதர்களும் வரரங்கர் எனும் பெருமாள் அரையரை காஞ்சிக்குச் சென்று ஸ்ரீ ராமானுஜ முனியை அழைத்து வரும் பொறுப்பை ஏற்குமாறு வேண்ட காஞ்சி பெருமாள் கோவிலுக்கு வந்து சேர்ந்தார் பெருமாளரையர். வரதராஜ பெருமாளை தரிசித்தார். ஓங்கி உலகளந்த உத்தமனே, சங்கு, சக்கரம், கற்பக விருட்சம், தாமரை, கொடி, அங்குசம், வஜ்ராயுதம், இந்த ஐம்படை சின்னங்களை உடைய திருவடிகளை எப்போது எந்த தலையில் அலங்கரிக்கப் போகிறீர்? ஆஹா, ஆனந்தம்! பெருமாள் அகம் குளிர்ந்திருப்பார். உமக்கு வேண்டியது என்ன அரையரே? கேளும், பெருமாள் கொடுப்பார். இதோ இங்கிருக்கும் ஸ்ரீ ராமானுஜரை தந்து அருள வேண்டும். இது முன்கூட்டியே தெரிந்திருந்தால் ஸ்ரீ ராமானுஜரை தவிர நீர் வேண்டியதெல்லாம் பெருமாள் தருவார் என்று சொல்லியிருக்கலாமே. ஸ்ரீ ராமானுஜர் வரதராஜ பெருமாளை தண்டனிட்டு கூரத்தாழ்வானையும் முதலியாண்டானையும் நோக்கி, நீங்கள் நமது மடத்திற்கு சென்று நம்முடைய திருவாராதனை பெருமாளான பேரருளாளனை கொண்டு வாருங்கள். ஸ்ரீ ராமானுஜர் மடத்திற்கு செல்லாமல் அரையருடன் திருவரங்கத்திற்கு அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணவே, திருப்பாணாழ்வார் கடைசியாக சொன்ன பாசுரம் எத்தனை உண்மை, எத்தனை உண்மை! அப்பனே, இந்த ஏழையை எதிர்கொள்ள நீ வர வேண்டுமா? பெரிய பெருமாள் கண்களாலே கடாட்சித்து, ராமானுஜா, கடல் சூழ்ந்த மண்ணுலகையும் விண்ணுலகையும் நாமே பாதுகாத்து வந்தோம். அந்த சுமையை உமக்கும் உம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தோம். அதை ஏற்று நீர் வரித்து நம்முடைய வீட்டில் காரியத்தை எல்லாம் நடத்தும். எம்முடைய உடைமைகளை உடையவராக இருப்பதால் இனி உம்மை அனைவரும் உடையவர் என்று கொண்டாடுவர். பெருமாள் அசரீரி மூலம் ஸ்ரீ ராமானுஜரிடம் சொன்னது பெரிய நம்பிக்கு மட்டும் கேட்டது. இத்தனை பெருமையும் தேவரீர் திருவடி சம்பந்த விஷயம் அல்லவா? ஸ்ரீ ராமானுஜரே, பெருமாள் அசரீரி மூலம் சொன்னதை யாம் அறிவோம். பின்னால் ஒரு மகான் வருவார். அப்பொழுது கலியும் கெடும் கண்டுகொண்ணின் என்று நம்மாழ்வார் முன்பு சொன்னது இன்று உண்மையாயிற்று. இனி பெருமாள் நியமனப்படி உடையவர் காரியத்தில் பிரவேசிக்கலாமே. எல்லாம் அவன் செயல். ஸ்ரீ ராமானுஜர் கோவில் நிர்வாகத்தை சீர்திருத்தும் பணியில் இறங்கினார். கோவிலில் ஒவ்வொரு இடத்தையும் சீர் செய்து குறைவொன்றும் இல்லாத நிர்வாகத்தை ஏற்படுத்தி நித்யோத்சவம், பக்ஷத்து உற்சவம், மாத உற்சவம், வருஷோத்சவம் இவையெல்லாம் காலம் தவறாமல் முறையாக நடக்க ஏற்பாடு செய்தார். கூரத்தாழ்வானை தமக்கு துணையாக வைதீக காரியங்களை நிர்வகிக்க ஸ்ரீ ராமானுஜர் நியமித்துக் கொண்டார். முதலியாண்டானை கோவில் உள்துறை நிர்வாகியாக நியமித்தார். இந்த கோவிலை பாஞ்சராத்திர முறைக்கு மாற்றினார். இதற்காக 5 பேருக்கு தீட்சை அளித்து அவர்களுக்கு மண்டல நாமம் என்ற பட்டப்பெயரை அளித்தார். ஸ்ரீ ராமானுஜர் பெரிய நம்பிகளை கலந்து ஆலோசித்து திவ்ய பிரபந்த பாடல்களை கோவில் வழிபாட்டுடன் கலந்து பரப்ப வேண்டிய ஏற்பாடுகளையும் செய்தார். பிரபந்தங்களை இயலாக ஓதும் முறையையும் இசையாக பாடும் முறையையும் தாமே கற்றுக்கொள்ளவும் விரும்பினார். நம்மாழ்வாரின் திருவாய் மொழியையும் திருமங்கை மன்னனின் பெரிய திருமொழியையும் திருவரங்கப் பெருமாள் அரையரிடம் ஸ்ரீ ராமானுஜர் கொஞ்ச காலம் சீடராக இருந்து கற்றுத் தேர்ந்தார்.
பிரபந்த சங்கீத நாட்டியம் என்ற ஒரு வகை கலை ஸ்ரீ நாதமுனிகள் காலத்திலேயே வளரத் தொடங்கிவிட்டது. இந்த கலையையும் ஸ்ரீ ராமானுஜர் ரசித்து வளர்த்து தம் ஸ்ரீ வைஷ்ணவ பிரச்சாரத்தில் ஒரு யுக்தியாக்கிக் கொண்டார். ஒரு வைணவர் ஸ்ரீரங்கத்திற்கு வந்தார். கோவிந்தனை பற்றி ஏதாவது நல்ல செய்தி இருக்கிறதா? மனம் திரும்பி நம் மதம் திரும்பிவிட்டானா